வணக்கம் நண்பர்களே, நண்பர்களே, இது என்னுடைய 231வது ஒளிவெளி காட்சி பதிவு. இதற்கு முன்னால் நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பாக, அதாவது ஜனவரி 31 230வது ஒளிவெளி காட்சியை பதிவு செய்தேன். இன்றைக்கு பிப்ரவரி 28 2024. இன்றைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா, இப்போ தேர்தல் வரப்போகுது. தேர்தலை நிற்கிறவங்க வாக்குறுதிங்களை அள்ளி வீசுவாங்க, பட் அந்த வாக்குறுதிங்களை காப்பாற்றுறாங்க இல்லை. சும்மா நானும் ஏதோ வாக்குறுதி கொடுக்குறேன், பட் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னால் மக்களுடைய தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய அமையா தேவைகள், அதுதான் என்னுடைய தலைப்பு. இன்றைய தலைப்பு இந்தியர்களின் இன்றைய அமையா தேவைகள், முக்கியமான தேவைகள், நெசசிட்டிஸ், பேசிக் நெசசிட்டிஸ்னாங்க ஆங்கிலத்தில். இதெல்லாம் சில நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிராம சபை அதெல்லாம் நடத்துகிறாங்க, பட் அதில் மக்களுடைய தேவைகளை கேட்கின்றார்கள் மக்கள் பிரதிநிதிகள், பட் அதெல்லாம் நிறைவேற்றுறாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. நடுவண் அரசு அதை கூட பண்ணுறதில்லை, அட்லீஸ்ட் நம்ம மாநில அரசு ஏதோ பண்ணுறாங்க. இந்த கிராம சபான்னு போட்டு கிராமத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க, அவங்களுடைய தேவைகளை சொல்லுங்கன்னு பண்ணுறாங்க, மீட்டிங்ஸ் போடுறாங்க, கூட்டங்கள் போடுகின்றார்கள். சரி, இன்றைய பொழுதில் இந்தியர்களின் இன்றியமைய தேவைகள் என்ன? நிறைய இருக்குது, நான் சொல்கிறது முக்கியமான தேவைகள். சரியா, ஒரு முக்கியமான தேவை பார்த்திங்கன்னா, எல்லா குடிமக்களுக்கும் அவர்களுடைய உறவினர்களோடு வசிப்பதற்கு, குடும்பத்தோடு வசிப்பதற்கு ஒரு வீடு வேணும். அந்த வீடு இருக்கின்றதா? இல்லை. வீடுன்னா என்னென்ன இருக்கணும்? ஒரு நல்ல கான்க்ரீட் பில்டிங்கு, மழையாலையும் வெள்ளத்தாலையும் பாதிக்கப்படாதது, எலக்ட்ரிசிட்டி இருக்கணும், மின்சாரம் இருக்க வேண்டும், தங்குதலை என்ற மின்சாரம் இருக்க வேண்டும். மின்சாரம் அரசாங்கம் நியாயமான விலையில் கொடுக்க வேண்டும், நல்ல தரமான மின்சாரம். ஒரு வீடுனா என்னென்ன இருக்கணும்? ஒரு வசிக்கும் அறை, லிவிங் ரூம்னுவாங்க, ஒரு கிச்சன், ஒரு சமையல் அறை, ஒரு படுக்கும் அறை, பெட்ரூம்னுவாங்க, 1 HBK 1 ஹால் 1 பெட் 1 கிச்சன். கூட முக்கியமானது வந்து ஒரு கழிவறை, டாய்லெட் வித் ரன்னிங் வாட்டர், வெளியில் போக வேண்டிய நெசசிட்டி இருக்கக்கூடாது. இது சைஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு, நான் சொல்கிறேன், ஒரு 500 சதுர அடி இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு டீசெண்டாக வசிப்பதற்கு. இது ஒரு முக்கியமான தேவை. அடுத்த முக்கியமான தேவை, தரமான குடிநீர் அரசாங்கம் கொடுக்க வேண்டும். அந்த தரமான குடிநீருக்கு அது நியாயமான கட்டணம் வசூலிக்க வேண்டும். நியாயமான கட்டணம், அநியாயமான கட்டணம் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா, நம்ம காசில் நம்மக்கிட்ட இருந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணி, வரியை கலெக்ட் பண்ணி, அந்த செலவில் தனியை சுத்திகரிப்பதற்கு நிலையம் அமைத்து, அந்த இதை வந்து பாட்டிலில் அடைச்சி நம்மக்கிட்ட காசு வாங்கினாங்க, அது ஒரு சர்வீஸுன்னு சொல்கிறாங்க, சேவைன்னு சொல்கிறாங்க. 1 லிட்டர் 10 ரூபாய் வாங்கினாங்க. இதெல்லாம் சேவை இல்லை, இதெல்லாம் கொள்ளை, பகல் கொள்ளை. அதனால் நான் சொன்ன மாதிரி, சுத்தமான சுகாதாரமான குடிநீர், தங்குதடையின்றி 24 மணி நேரமும் எல்லா குடிமக்களுக்கும் அரசாங்கம் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இது வந்து கட்டணம் வசூலிக்கணும், பட் கட்டணம் நியாயமான கட்டணம் இருக்கணும், சப்சிடைஸ்னுவாங்க, குறைச்சலான இதில். கம்பெனிக்கெல்லாம் கொடுக்குறீங்க, ஏன் கம்பெனி கொடுக்குறீங்க? கொக்கோ கோலாக்கும் இதுக்கும் தாமிரபரணி தண்ணியை அவ்வளோ சீப்பாக தேவையா? அவன் அதை வச்சு சும்மாலாம் இது என்னது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ன்னு பண்ணி 1 லிட்டர் வந்து 50 ரூபாய் 60 ரூபான்னு விற்கிறாங்க. அவன் என்ன சர்வீஸாக பண்ணுறான், சேவையாக பண்ணுறான், அவன்கிட்டலாம் நிறைய வாங்கணும். கொள்ளடிக்கிறவன்கிட்ட கொள்ளடிக்கணும், நியாயமாக இருக்கவன்கிட்ட நியாயமாக இருக்கும். சரி, சுத்தமான சுகாதாரமான குடிநீர், தரமான குடிநீர், நியாயமான விலையில், நியாயமான கட்டணத்தில் வழங்கப்பட வேண்டும். தங்குதடையின்றி 24 மணி நேரம் மின்சாரமும் தங்குதடையின்றி 24 மணி நேரமும் இருக்க வேண்டும். ஏன்னா இப்போ நான் மின்சாரம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, எல்லாம் மின்சாரத்தை நம்பி தான் இருக்குது. ஒரு காலத்தில் மின்சாரம் இல்லாத இருந்தோம், அது வேறு காலம். இப்போலாம் மின்சாரம் இல்லாத ஒன்றுமே பண்ண முடியல. சரியா, சரி.
அடுத்து மக்களுக்கு வீட்டிலே கழிவறைகளே நிறைய இதில் கிட்டத்தட்ட ஒரு 70-75 விழுக்காடு மக்கள் வீட்டில் கழிவறை கிடையாது. அரசாங்க செலவில் கழிவறைன்றாங்க, அதுக்கு கட்டணம் வசூலிக்கணும், அநியாய கட்டணம். உள்ளே போய் ஒரு யூரின் போகிறதுக்கு 5 ரூபான்னு பிடிங்கிறாங்க, அது சுத்தமாகவும் இல்லை, தண்ணி வசதி இல்லை. அதனால் அரசாங்கம் உண்மையாக செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா, முக்கியமாக செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா கழிவறைகள், இலவச கழிவறைகள், கட்டண கழிப்பிடங்கள் இல்லை, இலவச கழிவறைகள் நல்லா சுத்தமாக அரசாங்கமே ஆளுங்களை போட்டு தண்ணி வசதியோடு 24 மணி நேரமும் தண்ணி ரன்னிங் ஓட்டணும், அதோடு இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும், சேஃப்டி மக்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணும். அங்கே போகிறவங்கிட்ட இது பண்ணுறது, வம்பு பண்ணுறது, பொம்பளைங்களை கெடுக்கிறது, அடித்து பிடுங்கிறது, இல்லை அங்கே போய் வாந்தி எடுத்துகிட்டு வருது, சாராயம் குடிச்சிட்டு வருது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தப்பான காரியங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது இல்லையா. ஏன்னா நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் 75 விழுக்காடு மக்கள் வீட்டில் இது கிடையாது, அதனால் என்ன பண்ணுறாங்க, லேடிஸ்லேருந்து வெளியில் தான் போக வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு விருப்பப்பட்டு பண்ணுறாங்கன்னு இல்லை, ஏ ஃபோஸ்ட்டு வீட்டில் வசதி இல்லாத வெளியில் போக வேண்டியதாக, வெளியில் போனால் என்ன பண்ணுறாங்க, பொறுக்கி பசங்க பொம்பளைங்களை கெடுக்கிறாங்க. அவங்க ஒரு இருட்டான நேரத்தில் போவாங்க, ஒதுக்குப்புறமாக போவாங்க, அந்த மாதிரி போகும்போது கெடுத்துடுறாங்க, வேறு கெடுத்து கொண்டுறாங்க சின்ன குழந்தைங்களை கூட. இதெல்லாம் நடக்காது, நான் சொல்கிற மாதிரி இது வந்து சுத்தமான சுகாதாரமான தரமான கழிப்பிடங்கள், கழிப்பிடங்கள் இல்லை, குளிக்கிறது குளிக்க மறை கூட வேண்டும், பாதுகாப்பான இடங்கள், தண்ணியோட தண்ணி வசதியோடு. இது இன்றைய சூழ்நிலையில் மிக முக்கியமான ஒன்று சரியா. என்னென்ன சொன்னால், ஒரு வீடு நல்ல சுத்தமான சுகாதாரமான குடிநீர் நியாயமான கட்டணத்தில், அப்புறம் கழிப்பிடங்கள், கழிப்பிடங்கள் இல்லை இது இது மட்டும், குளிக்கிற மறை கழிப்பிடங்கள் எல்லாம் வந்து அரசாங்கம் செய்ய வேண்டும். அப்புறம் இன்னொன்று வந்து மருத்துவ சேவைகள் இருக்குது, மருத்துவ சேவைகள் இருக்குது, அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இருக்குது, பட் தரமற்றதாக இருக்குது. எவ்வளோ பேர் உங்கள் இதில் நீ இதை பார்க்குறவங்க, நீங்கள் உங்கள் பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, அரசாங்க பள்ளிக்கூடங்களுக்கு, பள்ளிக்கூடங்கள் இல்லை அரசாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜ் கூட இருக்குது, கல்லூரிகள் கூட இருக்குது, அனுப்புகிறீங்களா? அரசாங்க மருத்துவமனையை உபயோகப்படுத்துகிறீங்களா? பண வசதி இல்லாதவங்க தான் அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பண வசதி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட் போகிறோம், ப்ரைவேட் ஸ்கூலு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸு, மருத்துவமனைகள் அதுக்கு போகிறோம். ஏன்னா அங்கே வந்து நல்லா இருக்குது, சேவை நல்லா இருக்குது, பட் காசு பிடுங்குறாங்க, இது வேறு விஷயம், பட் காசு இது ஒழுங்காக இருக்குது அப்படின்ற அதுக்காக போகிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து தரத்தை உயர்த்தி வேண்டும். அரசாங்க பள்ளிக்கூடங்கள் சும்மா நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ஒரு உபயோகமும் இல்லை சரியா. நல்ல தரமான கல்விக்கூடங்கள், நல்ல தரமான மருத்துவமனைகள், இலவச மருத்துவமனைகள் அரசாங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி நல்ல தரமான கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, அப்புறம் அந்த சீவை கழிவுநீரை அகற்றும் முறை, இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். யாருக்கு வேணும் சும்மா கோயிலை கட்டுறேன், தேவையா? கோயிலுக்கிலே இல்லையா, எதுக்காக கோயிலை கட்டணும்? இருக்கிற கோயிலெலாம் விட்டு புதுசு புதுசாக ஒரு கோயிலை கட்டுறது எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? இல்லை இதை மாற்றுறேன், பேருந்து நிலையத்தை மாற்றுறேன், வாடி வாசல் புதுசாக போடுறேன், இல்லை நினைவிடம் அமைக்கிறேன், இதெல்லாம் தேவையா? அமைக்கலாம், நிறைய பணம் நம்மக்கிட்டே இருந்தால் அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு வந்து முன்னுரிமையை அளிக்கக்கூடாது, ப்ரையாரிட்டி கொடுக்கல. இப்போ நான் சொன்னேன் முக்கிய முன்னுரிமையை வந்து கொடுக்க வேண்டியது நான் சொன்னது மாதிரி. அதே மாதிரி நீங்கள் இது கொடுக்கணும் இல்லை, மக்களுக்கு அப்பப்போ இலவச இதெல்லாம் கொடுக்கணும் இல்லை, பொம்பளைங்க பஸ்ஸில் ஃப்ரீயாக போய்க்கலாம், பேருந்தில் அரசாங்க பேருந்தில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம், அப்பப்போ இதை மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், அதெல்லாம் தேவையில்லை. மக்களை படிக்க வைங்க, ஒரு தொழில் கற்றுக் கொடுங்க, அவங்க படித்ததற்கும் இருக்கின்ற திறமைகளுக்கும் ஏற்றவாறு நல்ல வேலை கொடுக்க வேண்டும். வேலை நல்ல ஊதியத்தோடு, நியாயமான ஊதியத்தோடு கொடுக்க அரசாங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும்.
இதெல்லாம் தான் முக்கியம். சும்மா இலவசம் தரேன் அதெல்லாம் தரேன், அதை வச்சு ஓட்டு வாங்குறீங்க. இப்போ இது வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது, என்ன பண்ணுவாங்க? காசு கொடுப்பாங்க, காசை வாங்கிட்டு மக்களும் ஓட்டு போடுறாங்க. அது தவறான இது. அரசியல்வாதிகள் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். மக்களும் யார் நல்ல அரசியல்வாதி என்று புரிந்து கொண்டு அவங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அவங்களுக்கு வாக்களித்து நடக்கும் தேர்தலில் அவங்களே வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்புறம் உங்கள் இதுக்கு வராங்கள்ல, தொகுதி தொகுதியாக வருவாங்க, எங்களுக்கு ஓட்டு போடு, உனக்கு ஓட்டு போடு, அவனுக்கு ஓட்டு போடுங்க. அந்த மாதிரி வரும்போது அவங்கள நிற்க வச்சு கேள்வி கேளுங்க, நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டால் இந்த காசு கொடுக்கறதெல்லாம் வேணும், எங்கள் தொகுதிக்கு என்னென்ன நல்ல காரியம் பண்ணுவீங்க, எங்களுக்கு இவ்வளோ இது இருக்குது, ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, எங்களுடைய தேவைகள் இருக்கு, இன்றியமைய தேவைகள், இதில் எதெல்லாம் பண்ணுவீங்க, எப்போ பண்ணுவீங்க, டெட்லைன் 4 மாதத்தில் பண்ணுவீங்களா, 5 மாதத்தில் பண்ணுவீங்களா, பாண்ட் பேப்பர்லேயே எழுதி கொடுங்க. அது மாதிரி கேளுங்க. அது மாதிரி எழுதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்கள அடித்து துரத்துங்க. நேர்மையான ஆளுங்க வந்து அது மாதிரி எழுதி கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க, தயாராக இருப்பாங்க. சும்மா பொய் சொல்கிறோம் தான், அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், எப்படி இருந்தாலும் பொய் சொல்லிட்டு தப்பிச்சிடுவாங்க ரவுடி பசங்க, அதில் இது இல்லை. அதனால் இன்றியமைய தேவைகள் இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக்கியமான இன்றியமைய தேவைகள். சரியா, நிறைய இருக்கும், எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. முக்கியமான தேவைகளை பற்றி தான் நான் சொன்னேன். அதனால் உங்கள் தொகுதிக்கு இப்போ வருவாங்க எல்லோரும். விரைவில் இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கப் போகின்றது. அது மாதிரி வரும்போது கேளுங்க, நிற்கிறாங்கல்ல எலெக்ஷனில், அவங்கள கேளுங்க. சரியா, சரி, இன்றைக்கு இதோடு முடிச்சுக்கொள்ளலாம். மக்களை சிந்திக்க வேண்டும். சும்மா இந்த ஓசியில் கொடுக்குறேன் அதெல்லாம் வாங்காதீங்க, கொடுத்தா மூஞ்சிலே தூக்கிடுங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை இதெல்லாம், இதெல்லாம் பண்ணிங்கன்னா நாங்களே எங்களுக்கு தேவையான ஊதியத்தை சம்பாதித்து கொள்வோம், நாங்களே நிம்மதியாக வாழ்க்கையை நடத்துவோம் அப்படின்னு சொல்லுங்க. புரிந்ததா? இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, யூ டோன்ட் கிவ் ஃபிஷ் டு எ மேன், ஃபிஷ் டு பீப்புள், ராதர் யூ டீச் தம் ஹவ் டு கேட்ச் த ஃபிஷ். நான் சொல்கிறது புரிஞ்சுதா? தொழிலை கற்றுக் கொடுத்தேன், அந்த தொழிலை வைத்து அவர்கள் உயிர் உள்ள வரைக்கும் அவர்கள் பிழைத்து கொள்ளலாம். எவ்வளோ தொழில்கள் இருக்கின்றன, அந்த மாதிரி தொழிலை அரசாங்கம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அதெல்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் சரியாக செயல்படுறது. சரியா, ஓகே, நான் இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பேன். இன்றைக்கு இதோடு முடித்துக்கொள்ளவும். வணக்கம், நன்றி.